வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ இது என்ன சீரியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் மே 2019. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹஸ் பின் அப்பாயின்ட் அஸ் அ டெப்யூட்டி டைரக்டர் ஜென்ரல் ஃபார் த ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சௌமியா சுவாமிநாதன். ஸோ இது எந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ்னா அக்டோபர் 2017 கரண்ட் அஃபேர்ஸ், ஃபெப் 2018 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சாரி இது வந்து நான் சேஞ்ச் பண்ணல. அதாவது ஆக்சுவலி இப்போ குரூப் ஃபோர் 2019 செப்டம்பர் அப்படின்னா மார்ச் மாதத்துலேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ் வருது. ஸோ அந்த 6 மந்த்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம செப்டம்பர் மாதத்தில் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன சிலபஸில் கவர் ஆகும்னா, யூனிட் 2 கரண்ட் ஈவெண்ட்ஸில் ஹிஸ்ட்ரி கீழே எமினன்ட் பர்சன்ஸ் இன் நியூஸில் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது எமினன்ட் persons or places in news. ஸோ நம்ம வந்து எமினன்ட் பர்சன்ஸ் மட்டும் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் மென்ஸ் ஃபுட்பால் டீமோட கோச்சாக வந்து குரோஆஷியா சேர்ந்த இகார் ஸ்டிமாக்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணனால. ஸோ குரோஆஷியா எங்கே இருக்குன்னா, இங்கே குரோஆஷியா இங்கே இருக்குது. ஸோ இட்டாலி, ஆஸ்திரியா பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு விமன் ரெஃப்ரீஸ், அதாவது இந்தியாவை சேர்ந்த ஜிஎஸ் லக்ஷ்மியை ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில், ஐசிசி இன்டர்நேஷ்னல் பேனலில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் வந்து அவங்க வந்து ரெஃப்ரியாக இருந்திருக்காங்க 2008-09 டொமஸ்டிக் விமன்ஸ் கிரிக்கெட்டில். நெக்ஸ்ட்டு வந்து 3 விமன் ஓடிஐ மேட்சஸ் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 விமன் T20I மேட்சஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிளார் பொலாசாக் வந்து ஃபஸ்ட்டு விமன் அம்பையர் மென்ஸ் ஓடிஐ மேட்சை பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் ஜென்ரல் ஏகே திங்க்ரா. ஸோ இவங்கள வந்து ஃபஸ்ட்டு ட்ரை சர்வீஸ், அதாவது 3 சர்வீஸ் இருக்குல்ல, ஆர்மி, மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த 3த்தையும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் டிவிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை சர்வீஸ் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் டிவிஷன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஹெட்டாக வந்து மேஜர் ஜென்ரல் ஏகே திங்க்ராவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிஐ வந்து ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சஜஷன் எதுக்காக அப்படின்னா, டிஜிட்டல் பேமெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு சஜஷன் சொல்கிறதுக்காக. ஸோ அந்த கமிட்டியை ஹெட் பண்ணுறது வந்து நந்தன் நீலகேணி. நெக்ஸ்ட்டு வந்து யுனைடட் நேஷன் எஸ்டிஜி 16 ஒரு யூத் அம்பாசிடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மலாவியோட யூத் அண்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் சார்லஸ் கஜோலவேக்காவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டியோட சேர்மேனாக வந்து நவீன்குமாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷனோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி கமிட்டி ஓட சேர் பர்சனாக பிபு கல்யாண் நாயக்கை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட் இந்தியன் டு பி அப்பாயிண்டட் டு த சேர் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் விமன் டைரக்டராக ஜெய்ஸ்ரீ வியாஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீடிஷ் அகாடமி தான் வந்து நோபல் லிட்ரேச்சர் ப்ரைஸை வந்து கொடுக்கும். ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஸர் மேட்ஸ் மால்மை வந்து நியூ பெர்மனன்ட் செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எந்த கமிட்டி ஹெட் பண்ணுவார் அப்படின்னா, நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் அனௌன்ஸ் பண்ணுற கமிட்டியை வந்து ஹெட் பண்ணுறாரு. போ 2018 and 2019 அனௌன்ஸ் பண்ண போகிற ப்ரைஸஸை. 2018 வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் கொடுக்கல. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு 70 இயர்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ப்ரொஃபஸர் மேட்ஸ் மால். நெக்ஸ்ட் வந்து செர்பியன் சேர்ந்த டிராகன் மிஹாலியோவை இந்தியன், அதாவது இந்தியாவோட வாலிபால் ஃபெடரேஷன் வந்து ஹெட் கோச்சாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட மென்ஸ் நேஷ்னல் டீமுக்காக. எதுக்காகனா, ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளோட மென்ஸ் நேஷ்னல் டீம் வந்து குவாலிஃபை ஆகணுன்றதுக்காக செர்பியாவை சேர்ந்த டிராகன் மிஹாலியோவுக்கு ஹெட் கோச்சாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் புது 4 ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக சுப்ரீம் கோர்ட்டில் 31 ஜட்ஜஸ் இருக்கும், 30 ஜட்ஜஸ் ப்ளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ அதில் வந்து 26 தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 ஜட்ஜஸ் மூலமாக ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த டென்யூரில் இருக்கலாம்னா, டில் தே ரிட்டையர் அட் 65 ஏஜில் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து ஜட்ஜஸாக இருக்கலாம். ஸோ யார் அந்த 4 பேர்னா, ஜஸ்டிஸ் அனிருதா போஸ், நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் சூரியகாந்த், இவர் வந்து ஜஸ்டிஸ் போபனா,
ஏஎஸ் போப்பனா, இவர் வந்து ஜஸ்டிஸ் பிஆர் கவாய். ஏஎஸ் போப்பனா, பிஆர் கவாய். நெக்ஸ்ட் வந்து யுஎன் ஜென்ரல் அசம்பிளியோட ஒரு புது பிரசிடெண்ட்டாக ப்ரொஃபஸர் திஜானி முகமது பாண்டே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்டே வந்து செகண்ட் நைஜீரியன். இதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்காருன்னா ஜோசப் நன்வே கார்பார் வந்து இருந்திருக்காரு 1989 and 1990 பீரியடில். ஸோ செகண்ட் நைஜீரியன் டு பி அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் யுஎன் ஜென்ரல் அசம்பிளி வந்து திஜானி முகமது பாண்டே. நெக்ஸ்ட்டு ஃபிஜி. ஃபிஜி அப்படின்றது ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. ஸோ அந்த ஃபிஜியில் வந்து இந்தியன் ஜட்ஜை வந்து நான் ரெசிடென்ட் பேனலில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஜட்ஜ் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மதன் லோக்கரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு ஜட்ஜ் ஃப்ரம் த இந்தியன் அபெக்ஸ் கோர்ட் டு பி அப்பாயிண்டட் டு த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஃபிஜி. ஃபிஜியோட சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஜட்ஜ் ஃப்ரம் இந்தியன் அபெக்ஸ் கோர்ட் வந்து இவர். ஸோ நான் ரெசிடென்ட் பேனலில் 3 வருஷம் இருக்க போகிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் டைப் என்ன, இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் 2005 மீடியேஷன் கமிட்டியில் வந்து இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் கமிஷனுக்கு மெம்பர் ஆஃப் அட்வைசரி கவுன்சிலில் வந்து நம்மளோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 12th மெம்பர் ஆஃப், ஏற்கனவே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 12th மெம்பராக வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசரு 15th ஃபினான்ஸ் கமிஷனோட அட்வைசரி கவுன்சிலோட மெம்பராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலான்னா ரிலேட்டிங் டு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ எதுக்காக அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து April 6, 1952 கேசி நிகாயோட சேர்மன்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 5 வருஷத்துக்கும் அண்டர் ஆர்டிக்கல் 280 மூலமாக வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா டேக்ஸ் ரெவன்யூ வந்து பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் அமாங் த ஸ்டேட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. ஸோ 5 வருஷம் முன்னாடி சொல்லிட்டோம். ஸோ எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 5 பர்சன்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் அ சேர்மன் அண்ட் 4 அதர் மெம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ஷைலேஷ் திணைக்கர். ஷைலேஷ் திணைக்கர் வந்து யுஎன் மிஷன் இன் சவுத் சூடானோட கமாண்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிக்கஸ்ட் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் வந்து சவுத் சூடானில் இருக்குது. யூஸ்வலாக யுஎனோட பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ் இங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி டெரரிசம் இல்லை வார் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கக்கூடிய கண்ட்ரீஸில் வந்து பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் பிக்கஸ்ட் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் வந்து சவுத் சூடானில் இருக்குது. ஏன்னா இது வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. சவுத் சூடான் வந்து சூடான் கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போது சவுத் சூடான் இங்கே இருக்குது, சூடான் வந்து மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கடைசி ஸ்லைடுக்கு வந்துட்டோம். அனிதா பாட்டியா வந்து யுஎன் டெப்யூட்டி எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இதுக்கு அப்படின்னா யுஎன் விமென்க்கு, அதாவது யுனைடட் நேஷன் என்டிட்டி ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் ஃபார் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் த யுஎன். ஸோ அந்த பார்ட் ஆஃப் த யுஎனுக்கு வந்து டெப்யூட்டி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அனிதா பட்டியாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட தேர்வு பெற்ற மேகசின், டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு மாடியூல்ஸ் இருக்குது, அது கூகுள் இமேஜஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.